எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு பணமும் அதன் வரலாறும். இன்று பணம் என்று சொல்லப்படுகின்ற ஒன்று நமது வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. முதலில் பணம் நமக்கு எப்படியெல்லாம் பயன்படுகிறது என்பதை பார்ப்போம். உழைப்பவர்களுக்கு கூலியாக, சம்பளமாக, கொடுக்கவோ பெறவோ பணம் தேவை. மற்றும் ஏதாவது ஒரு பொருளை வாங்க வேண்டுமென்றாலும் பணம் தேவை. பணத்தை மையமாக வைத்துதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. இந்த பணம் உருவான வரலாற்றை நாம் தெரிந்து கொள்வது நல்லது. ஒரு காலத்தில், அதாவது 500,000 ஆண்டுகளுக்கு முன்னால், பணம் என்ற ஒன்று இருந்ததே இல்லை. பண்டமாற்று முறையை பின்பற்றித்தான் வாழ்ந்திருக்கிறார்கள். பண்டமாற்று முறை என்பது ஒருவரிடம் அரிசி இருக்கும், மற்ற தேவைகளான பருப்பு, புளி, மற்ற பொருள்கள் இருக்காது. அரிசி வைத்திருப்பவரிடம் பருப்பு இருக்காது, பருப்பு வைத்திருப்பவரிடம் அரிசி இருக்காது. எனவே பருப்பு வைத்திருப்பவரிடம் தன்னிடமுள்ள அரிசியை கொடுத்து அதே அளவுக்கு பருப்பை பெற்றுக்கொள்வார். அதேபோல புளி வைத்திருப்பவரிடம் அரிசியை கொடுத்து அதே அளவுக்கு புளியை பெற்றுக்கொள்வார். இதைவிட முக்கியமானது, அன்று பணியாளர்களுக்கு கூலியாகவோ சம்பளமாகவோ கொடுப்பதற்கும் அரிசி, பருப்பு, புளி போன்ற விளைபொருட்களைத்தான் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அக்காலத்திலேயே புத்தி கூர்மையுள்ளவர்கள் என்ன செய்தனர் என்றால், ஒரு பொருளை மட்டும் உற்பத்தி செய்யாமல் அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய், உப்பு போன்ற வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் தனது நிலத்திலேயே உற்பத்தி செய்தனர். மற்றவர்கள் இவர்களை தேடி வருமாறு தவிர்க்க முடியாதவர்களாக தங்களை உருவாக்கி கொண்டனர். ஆனாலும் இந்த பண்டமாற்று முறை மிகவும் கடினமான ஒன்றாக அன்று வாழ்ந்த மக்கள் கருதியதால், அன்று நாட்டை ஆண்ட மன்னர்களும் அறிஞர் பெருமக்களும் இந்த சிக்கலிலிருந்து விடுபட வேறு ஏதேனும் வழி இருக்கிறதா என்று சிந்தித்தனர். அப்போதுதான் நாணயம் உருவானது. நாணயங்கள் புழக்கத்திற்கு வந்தபின் சிறிது சிறிதாக மாற்றம் கண்டு பணம் காகித உருவில் வந்தது. இந்த பணத்தை கொடுத்து சந்தைகளில் அல்லது கடைகளில் அவரவருக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். புத்திசாலியான சிலர் தங்களது நிலங்களில் பொருள்களை உற்பத்தி செய்து வியாபார முறையில் மக்களிடத்தில் விற்பனை செய்து பலர் செல்வந்தர்களாக விளங்கினார்கள். நான் இதனை உங்களிடம் கூறும் நோக்கம், அவர்களைப் போன்றே நீங்களும் விற்பதற்கு, செல்வந்தராக வலம் வருவதற்கு, செல்வ செழிப்புடன் வாழ்வதற்கு பல்வேறு விதமான திறமைகளை வளர்த்து கொள்வது மிகவும் அவசியம். நீங்கள் பன்முகத் திறமையுடையவராக இருப்பின் உங்களை தவிர்க்கவே முடியாத நபராகவும் மாறிவிடுவீர்கள். உங்களிடம் விற்பதற்கு நிறைய பொருட்கள் இருக்க வேண்டும், அல்லது வெவ்வேறான திறமைகள் உங்களிடம் இருக்க வேண்டும். திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு புத்தகங்கள் நிறைய படிக்க வேண்டும். உங்களின் அறிவை பெருக்கிக் கொள்ள வேண்டும். பல்வேறு மொழிகளை கற்றவராயிருப்பின் பலருக்கு அந்த மொழியினை கற்பிக்கலாம், அல்லது மொழிபெயர்ப்பாளராக செயல்படலாம். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பதை போன்று உங்களுக்குள் கற்றல், தேடல் என்கின்ற ஞானம் ஊற்றெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் எந்த வயதுடையவராக இருப்பினும் உங்களுக்கு கற்றலில், அறிந்து கொள்வதில் அதீத ஞானம் இருந்தால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே செல்வீர்கள் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் ஒரு பெற்றோராக இருப்பின், உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய செல்வங்களில் மிக முக்கியமானது அறிவு செல்வம்தான். அதுதான் உயர்ந்த சொத்து. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க நினைக்கும் பொன், பொருள், வீடு, நிலம் போன்ற சொத்துக்கள் காலத்தால் அழிந்து போகக்கூடியது, அல்லது மற்றவர்களால் பறித்து கொள்ளக்கூடியது. ஆனால் அறிவு செல்வமானது அழிக்க முடியாதது, யாராலும் பறிக்க முடியாதது. ஒருவேளை நாம் சேர்த்து வைத்த சொத்துக்கள் அழிந்தாலும் நமது அறிவின் மூலம் மீண்டும் சொத்துக்களை சம்பாதித்து கொள்ள முடியும். வாழ்க்கையில் பணம் ஒரு பிரச்சனையே இல்லை. பணத்தை ஈட்டுவதற்கு பல வழிகள் இருக்கிறது. முதலில்
நம்மிடம் உள்ள சோம்பலை விடுத்து சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும். நமது அறிவை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும். நாம் தான் படித்து பட்டம் பெற்றுவிட்டோமே, பணம் நம்மை தேடி வரும் என்றோ வேலை நம்மை நாடி வரும் என்றோ காத்திருக்காமல் நீங்களே ஒரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொள்ள வேண்டும். படித்தவர்களை விட படித்து பட்டங்கள் பல பெற்றவர்களை விட படிக்காத சிலரும் சாதனைகள் புரிந்துள்ளனர். காரணம், அவர்கள் ஏட்டு கல்வியை படிக்க முடியவில்லை என்றாலும் வாழ்க்கை கல்வியை கற்றதினால் அவர்களால் வெற்றியுடன் வலம் வர முடிகிறது. நம்மை எதை வைத்து இவர் செல்வந்தர் என்று மதிப்பிடுகிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நிலம், வீடு, தோட்டம், துறவு, நான்கு சக்கர சொகுசு வாகனங்கள் இவைகளை வைத்துதான் நம்மை செல்வந்தர்களாக பார்க்கிறார்கள். நீங்களும் அந்த நிலையை அடைய வேண்டும். அதற்காக உங்களின் அறிவை பயன்படுத்தி எதை செய்தால் நான் பணம் ஈட்ட முடியும் என்று நன்கு ஆராய்ந்து நன்றாக திட்டமிட்டு செயல்பட்டால் நீங்கள் தேடும் பணம் உங்களிடம் ஓடோடி வரும் என்பதில் ஐயமில்லை. மேலும் இதை போன்ற பல பதிவுகளில் உங்களுடன் நான் ஏஎல் சூர்யா. நன்றி, வணக்கம்.